பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். போன வீடியோவில் அரபு நாடுகளுக்கு உலக போரின் போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கவனித்து பார்த்தோம் தீர்க்க தரிசனங்களை கொண்டு. இந்த வீடியோவில் உலக போர் நடக்கும் பொழுது, குறிப்பாக ஐரோப்பாவில் ஒரு பெரிய அழிவு வரும் பொழுது, அப்போ யுனைடெட் கிங்டம்க்கு அதாவது இங்கிலாந்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இங்கிலாந்துக்கு பைபிளில் ஒரு பெயரை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அதன் பெயர் தர்ஷீஷ். பட் அதற்கு முன்னாடி மூன்று உலக போர்களை பற்றி எங்கு எழுதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16 வசனங்கள் 13-14 வரை நம்ம வாசிப்போம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்க தரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இதுல மூன்று அசுத்தாவிகளை பத்தி நம்ம வாசிக்கிறோம். இந்த மூன்று அசுத்தாவிகளுடைய வேலை என்னவா இருக்குது? அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை யுத்தத்திற்கு கூட்டி சேர்ப்பதுதான் அதனுடைய வேலை. பூமி முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளும் யுத்தம் செஞ்சா அந்த யுத்தத்திற்கு என்ன பெயர் சொல்லுவோம்? உலக யுத்தம் என்றுதான் வந்துட்டு நம்ம பெயர் சொல்லுவோம். வேர்ல்டு வார் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த பூமி முழுவதும் இருக்கிற ராஜாக்களை வந்துட்டு எத்தனை அசுத்தாவிகள் கூட்டி சேர்க்கும்? மூன்று அசுத்தாவிகள். இந்த மூன்று அசுத்தாவிகளும் மூன்று உலக யுத்தங்களை குறிக்கிறது. அந்த மூன்று அசுத்தாவிகளும் அந்த 3 வேர்ல்டு வார்ஸை குறிக்கிறதா என்ற மூன்று அசுத்தாவிகள். இதை குறித்து வந்துட்டு பழைய ஏற்பாட்டிலையும் யூதர்களின் நம்பிக்கை அந்த கோகு மா கோகு யுத்தம் இது மூன்று ஸ்டேஜஸாக தான் இருக்கும் அப்படின்றது யூதர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இப்போ 2 வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு. இந்த 2 வேர்ல்டு வார்லையும் யூரோப்பில் தான் ஆரம்பிச்சது, யூரோப்பில் தான் அழிவு வந்துச்சு. 3ஆம் உலகப்போர் வந்துட்டு அது யூரோப்லேயும் அழிவு இருக்கும், மிடில் ஈஸ்ட்லேயும் அழிவு இருக்கும், இந்தியா போன்ற புறஜாதி நாடுகள்லையும் அழிவு இருக்கும்னு சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா யூரோப் அழியும் பொழுது யுனைடெட் கிங்டம்க்கு என்ன நடக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யூகேவோட பேர் அதாவது இங்கிலாண்டோட பேர் வந்துட்டு தர்ஷீஷ் என்று எழுதியிருக்கிறது. இந்த தர்ஷீஷுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய அழிவு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 48:7 வாசிப்போம். கீழ் காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். தர்ஷீஷின் கப்பல்களை உடைக்கிறது யாரு? கர்த்தர் தான் உடைக்கிறார். எப்படி உடைக்கிறார்னா கீழ் காற்று. காற்று என்பது வந்துட்டு குறிப்பா வந்துட்டு அழிவு சமயத்துல காற்றின் கர்த்தர் சொல்லும் பொழுது அது ஒரு யுத்தத்தை பத்தி தான் கர்த்தர் பேசுகிறார். தர்ஷீஷின் கப்பல்கள் உடைக்கப்படும். இன்ஃபேக்ட் த ப்ரைட் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய நேவி தான், அவங்களுடைய கப்பல் படை தான் வந்துட்டு த ப்ரைட் ஆஃப் இங்கிலாந்து. குறிப்பாக வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில் வந்துட்டு யூரோப்பில் இருக்கிற பல நாடுகள் வந்துட்டு இங்கிலாண்டுகிட்ட சண்டைக்கு வந்தாங்க. பட் இங்கிலாண்டை ஒருவராலும் தோற்கெடுக்க முடியல. காரணம்னா இங்கிலாண்டு இஸ் அன் ஐலண்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கிலாண்டு ஒரு தீவை போல தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கிலாண்டை வந்துட்டு ஒருத்தர் அடிக்கணும்னு சொன்னாக்க அந்த காலங்களெல்லாம் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இங்கிலாண்டு அடிக்கணும்னா முதல்ல அவங்களுடைய கப்பல் படையை வந்துட்டு தகர்க்கணும். பட் இங்கிலாண்டோட நேவி வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேவிஸ் இன் த வேர்ல்டு. குறிப்பாக அமெரிக்காவுக்கு முன்னாடி இங்கிலாந்து தான் சூப்பர் பவராக இருந்துச்சு. இங்கிலாந்துடைய நேவிக்கு ஒப்பான ஒரு நேவி இந்த பூமியில் எங்கேயுமே இருந்தது கிடையாது. அதுக்கு பிறகு தான் அமெரிக்கா வளர்ந்த பிறகு அமெரிக்காவினுடைய நேவி வந்துட்டு அதை விட வந்துட்டு ரொம்ப பலமான ஒரு நேவியாக வந்துட்டு மாறிடுச்சு. பட் கர்த்தர் வந்துட்டு இங்கிலாண்டை குறிக்கிறதுக்காகவே தர்ஷீஷின் கப்பல்களை அவர் உடைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஏசையா 2:11-12 மற்றும் 16-17 வாசிப்போம். நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பம் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார், எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு. சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையையும் மேட்டுமையும் ஆனவை எல்லாவற்றின் மேலும், உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும், தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும், எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரை அந்நாளில் உயர்ந்திருப்பார். கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி பெரிய உலக யுத்தம் இந்த பூமியில இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு 3 உலக யுத்தங்கள் இருக்கும். 2 முடிஞ்சிருச்சு, 3ஆம் உலகப்போர் கூடிய சீக்கிரத்துல வரப்போகிறது. அந்நாளில் கர்த்தர் ஒருவரை உயர்ந்திருப்பார் என்பதை வாசிக்கிறோம். மேலும் தர்ஷீஷுக்கு இங்கிலாந்துக்கு என்ன நடக்கும்?
தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய கோபம் பற்றி எறியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கிலாந்து அழியறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கிலாந்தோட நேவி தான் வந்துட்டு அழிய போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஏர்கிராஃப்ட் கரியருக்கெல்லாம் இங்கிலாந்து வந்துட்டு பெயர் போன ஒரு நாடாக இருக்கிறது. அவங்கள்ட்ட ஒன்று ரெண்டு முக்கியமான ஏர்கிராஃப்ட் கரியர்ஸும் இருக்குது, அதே போல் சப்மரீன்ஸ் இருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேவிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் இவங்க வந்துட்டு நமக்கு நம்முடைய பலம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அவங்களுடைய கப்பல்கள் தான் முதலாவது உடைய போகிறது. ஸோ இங்கிலாண்டுக்கு ஒரு பெரிய அழிவு காத்துட்டு இருக்குது. அதனால தான் தர்ஷீஷின் கப்பல்களுக்கு அழிவுன்னு சொல்லி கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஏசையா அதிகாரம் 23 முதல் வசனம் வாசிப்போம். தீருவின் பாரம் தர்ஷீஷின் கப்பல்களை அலறுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஸோ யாரை வந்துட்டு அலற சொல்றாரு? தர்ஷீஷின் கப்பல்களை அலறுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏசையா அதிகாரம் 23:14 வசனம் வாசிப்போம். தர்ஷீஷ் கப்பல்களை அலறுங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் தர்ஷீஷின் கப்பல்கள் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அவங்க அங்கிருந்து கப்பலை வச்சுக்கிட்டு இந்தியா வரைக்கும் வந்து வாணிபம் செய்தார்கள். இந்தியாவையும் அவங்க அடக்கி ஆண்டதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய பவர்ஃபுல் நேவி தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் பல நாடுகளை அவங்க அடக்கி ஆண்டதின் முதல் காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பவர்ஃபுல் நேவி. அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு இங்கிலாண்டை குறிக்கிறதுக்காகவே தர்ஷீஷின் கப்பல்கள் என்று எழுதியிருக்கிறார். ஸோ தர்ஷீஷின் கப்பல்களை அலறுங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. ஸோ இங்கிலாண்டுக்கு ஒரு பெரிய அழிவு காத்துட்டு இருக்குது. ஒரு பங்கு அழிந்து போகும், ஒரு பங்கு காக்கப்படும் என்றும் கர்த்தர் சொல்கிறார். ஏசையா அதிகாரம் 66:19 வசனம் வாசிப்போம். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீஷுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாபானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை நடந்த பிறகு தர்ஷீஷுக்கு வந்துட்டு ஒரு கிரேஸை கொடுக்கிறார். 2 வருகைக்கு முன்னாடி ஒரு அழிவு இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவர்களில் தப்பினவர்களை நான் தர்ஷீஷுக்கு அனுப்புவேன்னு சொல்லி சொல்றார். ஸோ இயேசுவுக்கு விரோதமாக, குறிப்பாக எருசலேமுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாகவும் ஒரு கூட்டம் வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்தில் கூடும். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை நடக்கும். அப்பொழுது கர்த்தர் ஒரு கூட்டத்தை அழிப்பார், ஒரு கூட்டத்தை மீதியாக வைக்கிறார். அதனாலதான் அவர்களில் தப்பினவர்களை என்கிற வார்த்தை எழுதியிருக்கிறது. அவர்களை எந்த ஊருக்கு அனுப்புவார்? தர்ஷீஷுக்கு அனுப்புவார். எதற்காக? அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அறிவிக்கிறதுக்காகவே தப்பினவர்கள் அனுப்பப்படுவார்கள், தர்ஷீஷுக்கு அனுப்பப்படுவார்கள். ஸோ தர்ஷீஷ் இங்கிலாண்டில் ஒரு பெரிய அழிவு இருந்தாலும் அங்கே ஒரு கிரேஸையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பட் நமக்கு தெரிந்த அநேகர் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்துட்டு வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க இல்லைங்களா? இங்கிலாண்ட்லேயோ ஸ்காட்லாண்ட்லேயோ இல்லை வேல்ஸ்லேயோ நார்தன் அயர்லாண்ட்லேயோ இல்லை அயர்லாண்ட்லேயோ வேலை பார்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நாம் எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். நான் மகா பாபிலோன் அந்த யூரோப் அழியும் பொழுது யூரோப்புக்குள்ளே இருக்கிற அந்த வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற நாடுகள் அழியும் பொழுது வந்துட்டு யூகேவிலையும் பெரிய அழிவு இருக்கும். அங்கே இமிகிரன்ஸுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். இந்த அழிவின் சமயத்தில் இமிகிரன்ஸ் எல்லாமே தப்பி ஓடுவாங்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்கான வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எரேமியா 51:45 என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்மாவை ரட்சித்து கொள்ள கடவன். கவனிச்சு பாருங்க, என் ஜனங்களே நீங்கள் அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள். அழிவு எங்கெங்க நடக்குதோ அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு வெளியில போயிருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இங்கிலாண்டுக்குள்ளரே அடைக்கல பட்டணமாக ஏதாவது ஒரு சின்ன ஊரை கர்த்தர் வச்சிருந்தாருன்னா ஜெபத்துல கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்க. ஒன்னு இங்கிலாண்டுலயே வந்துட்டு ஒரு சின்ன ஊர்ல போய் எங்கடாவது தப்பிச்சுக்கலாம், அப்படி இல்லைனாக்க உங்களுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு போகணும்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனத்துல தெளிவாக என் ஜனங்களே நீங்கள் அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு போங்கள், எங்கே புறப்பட்டு போகணும் அப்படின்றதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஏசையா 13:14 வாசிப்போம். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். எங்க ஓடி போவாங்க? தங்கள் ஜனத்துக்கு, தங்கள் தேசத்துக்கு அவர்கள் ஓடி போவார்கள். சொந்த ஊருக்கு இந்த இமிகிரன்ஸ் எல்லாம் ஓடி போகிற ஒரு நிலைமை உண்டாகும். அதனால கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்க கர்த்தர்கிட்ட ஜெபத்துல கேட்டு பாருங்க, ஆண்டவரே நான் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்றத கர்த்தர்கிட்ட வந்துட்டு ஜெபத்துல கேளுங்க. நான் இமிகிரன்ஸுக்கு வேர்ல்டு வார் டைம்ல கஷ்ட காலமா வந்துட்டு இருக்கும், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எந்த அளவுக்கு ரேசிசம் அதிகமா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு அங்கு வாழ்கிறவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ வேர்ல்டு வார்னு வரும் பொழுது
வழக்கமாக வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டார்கள், அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடிப்போவார்கள் என்கிறார் கர்த்தர். எரேமியா அதிகாரம் 50:16 வாசிப்போம். விதை விதைக்கிறவனையும் அறுப்பு காலத்தில் அறிவாளை பிடிக்கிறவனையும் பாபிலோனில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுங்கள். கொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு திருப்பிக் கொண்டு அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடிப்போவார்கள். மகா பாபிலோன், ரோமன் கத்தோலிக்க சபையும் கத்தோலிக்க நாடுகளாக இருக்கிற இந்த ஐரோப்பிய நாடுகளும் அழியும் பொழுது அங்கே குறிப்பாக வந்துட்டு யூகேயும் ஒரு கத்தோலிக்கர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாடு தான். இவர்களெல்லாம் அழியும் பொழுது என்ன நடக்குமா, அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க தேசத்துக்கு உயிர் பொழைச்சா போதும்னு ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா 51:9 வாசிப்போம். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவும், அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. சோ நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவும் என்று கர்த்தரிங்க சொல்லியிருக்கிறாரு. இமிகிரன்ஸுக்கு வெளிநாடுகளில் கஷ்டகாலமாக இருக்கும், குறிப்பாக அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலையும் யூரோப்லையும் இருக்கிற மிடில் ஈஸ்டில் இந்த இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிற இமிகிரன்ஸுக்கு இது ஒரு கடினமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த இமிகிரன்ஸுக்கு வந்துட்டு நல்லது அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ கர்த்தருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது தான் நமக்கு நலமாக இருக்கும். ஸோ நாம் குறிப்பாக செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னாக்க, நம்முடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் அநேகர் வந்துட்டு இங்கிலாண்டுலேயோ யூரோப்லேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும். அன்பு நிமித்தமாக இந்த வசனங்களை சொல்லி, எப்பா ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கப்பா, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அந்த ஊரில் இருக்கணுமா வேண்டாமா, எந்த ஊருக்கு போகணுன்றதையும் நீங்கள் ஜெபத்தில் கர்த்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய 2வது வருகை நெருங்கி விட்டது. 2வது வருகைக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே நடக்க தொடங்கிருச்சு. 3வது உலகப்போர் நெருங்கி இருக்கிறது. ரோம் நகரத்தினுடைய அழிவு, அதாவது ஐரோப்பாவின் அழிவும் ரோம் நகரத்தின் அழிவும் சமீபமாக இருக்கிறது. இஸ்ரவேலின் இக்கட்டு காலம் ஆபத்து காலமும் சமீபமாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது பரிசுத்தமாக வாழ வேண்டும். கர்த்தர் ஒருவரே என்பதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று ஆவியின் கனியிலே வளர வேண்டும், சீஷர்களாக மாறி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சித்தமாக இருக்கிறது. இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ப்ரைஸ் லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.